யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறிய முஸ்லிம் மக்களை மீண்டும் யாழ்ப்பாணத்தில் குடியேற்றுவது குறித்த முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது. கைத்தொழில் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நா வேதநாயகன் உட்பட முஸ்லிம் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இதன்போது இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களை மீண்டும் குடியேற்றுவதற்கான ஏது நிலைகள் குறித்து ஆராய்ந்த அமைச்சர் பதியுதீன் சகலவிதமான அறிக்கைகளையும் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீண்ட காலமாக இடம்பெயர்க்கப்பட்டு அகதிகளாக இருந்த யாழ் மாவட்ட முஸ்லிம்களுடைய மீள் குடியேற்றம் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத்தலைவருமான அங்கஜன் அவர்கள் அரசாங்க அதிபரிடத்திலே விடுத்த வேண்டுகோளையும் கேட்டு அரசாங்க அதிபர் அவர்கள் யாழ் மாவட்ட முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளையும் அதே போல் ஏனைய அரசு அதிகாரிகள், மேலதிக அரசாங்க அதிபர் காணி, அதே போல் பிரதேச செயலாளர்கள், விவசாய அதிகாரி உட்பட பல அதிகாரிகளை இங்கு அழைத்திருந்தார். அங்கஜன் அவர்கள் என்னையும் இந்த கூட்டத்திலே கலந்து இதற்கான இந்த மக்களுடைய நீண்ட கால பிரச்சனைக்கு முடிவு காண்பதற்கு உதவி செய்யுமாறு என்னிடத்தில் வேண்டியிருந்தார். அந்த வகையில் இன்று நாங்கள் இங்கு கூடி அந்த மக்களுடைய காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பாதைகள், மின்சாரம், பாடசாலை, தொழில் வாய்ப்பு, அதே போல் நெய்னாதீவில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை, சாவகச்சேரியிலே வாழ்ந்து மீண்டும் வந்து குடியேறி இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை, அதே போல் மண்கும்பானிலே இன்னும் இந்த மூர் வீதியிலே இருந்து சென்ற மக்களுடைய பிரச்சனைகள், எல்லா விஷயங்களும் இங்கு நாங்கள் கலந்துரையாடினோம். அரசாங்க அதிபர் அவர்களிடத்திலே இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக உரிய திணைக்களங்களோடு, உரிய நிறுவனங்களோடு பேசி அதற்கு தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அதே போல் குறிப்பாக இந்த பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு வடமாகாண சபையுடைய முதலமைச்சர் அவர்கள், அதே போல் வடமாகாண சபை மக்கள் பிரதிநிதிகள், அதே போல் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்று அங்கஜன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டது போல அடுத்த கூட்டங்களிலே ஏனைய அவர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்பை இந்த மக்களுடைய மீள் குடியேற்றத்துக்கு செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய எதிர்பார்ப்பாக வேண்டுகோள் விடுப்பதோடு எதிர்காலத்தில் இது சம்பந்தமாக இன்றைய கூட்டம் குறித்து நான் உரிய உயர் அதிகாரிகள், அதே போல் அமைச்சரவையிலே, அதே போல் பாராளுமன்றத்திலே இந்த விடயங்களுக்கும் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜனவர்களோடு சேர்ந்து முயற்சிப்போம். இதன்போது முஸ்லீம் மக்களை மீள்குடியேற்றுவதற்கான அரசு காணிகள் கிடைக்காத பட்சத்தில் தொடர் மாடி வீடுகளை அமைத்து அவர்களை மீளக்குடியேற்றுவது குறித்தும் ஆராயப்பட்டது. We'll be right back.